திருவாளர் அசோக்குமார் அவர்களுக்கு அவருடைய ஆன்மாவிற்கு. படத்தில் உக்காண்டா வெளில போகும்போது வீரமாக போகணும், உள்ளே வரும்போது வீரமாக வரணும். சசிகுமார் அண்ணன் சரி, நல்ல ஒரு தரமான படம் கொடுத்துருக்காங்க சார். போரடியாக படம் போகுது சார். எங்க அண்ணன் வரும். ஆகாசம் நடு நடுங்க வெள்ளலூர் மாறியாக கொடி வீரன் அவன் வாரான் அம்மா. சென்னை வாழா சேனலா, எல்லோருக்கும் வணக்கம். சென்னை வாழா தொலைக்காட்சி நிறுவன நேயர்களுக்கு ஆர் குரு ஐயா துறை பின்னணி பாடல்களின் முதல் வணக்கங்கள். கொடி வீரன் ஒரு அற்புதமான கிராமியம் கலந்த ஒரு படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையணும். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. நல்லா சூப்பராக, நல்லா படம், நல்லா செகண்ட் ஹாஃப் நல்லா தங்கச்சி சென்டிமெண்ட் படம் சார். நல்லா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சூப்பராக இருக்கு, சூப்பராக சார். நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பஸ் வந்து முத்தையாவோட படம்னாலே வந்து நம்ம கேட்க வேண்டாம் அந்த கிராமத்து அந்த எஃபெக்ட்டு. அதே மாதிரி இதில் வந்து சிஸ்டரோட சென்டிமெண்ட்டு, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். நான் முத்தையா கொண்டே ஒன்று தான் சொல்கிறேன், அவர் இதே மாதிரி நிறையா கிராமத்தில் இருக்கிற மாதிரி படத்தை கொடுக்க சொல்லுங்கள். நிறையா சிட்டி பேஸ்டு தேவையில்லாத லவ்வு, இந்த ஃபாரின் சாங்கு அதெல்லாம் இல்லாமல் படத்தில் உக்காண்டா வெளில போகும்போது வீரமாக போகணும், உள்ளே வரும்போது வீரமாக வரணும், அது மாதிரி படத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். படம் நல்லா தானே இருக்குது, நல்லா நடிச்சிருக்காருண்ணா, தங்கச்சிக்காக நடிச்சிருக்கிறாரு, ஃபேமிலி ஸ்டோரி நல்லா பார்க்கலாம் படத்தை. இந்த படம் நல்லா எல்லோரும் எல்லா மக்களும் விரும்பி பார்க்கலாம் சார். எத்தனை படம் வேணும் பார்க்கலாம் சார். படம் போர் சார், போரடியாக படம் போகுது சார். நல்லா இருக்கும் படம், சூப்பராக இருக்கும், சூப்பரா சசிகுமார் சார் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் தங்கச்சி சென்டிமெண்ட் கதை தான் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட்லாம் சூப்பரா இருக்கு. இந்த படத்துல நான் ரெண்டு பாட்டு பாடியிருக்கேன், ஆகாசம் நடு நடுங்க வெள்ளலூர் மாறியாக கொடி வீரன் அவன் வாரான் அம்மா. அத்தை சீரு அத்தை மிஞ்சோம், மாம சீரு மலையே மிஞ்சோம், அண்ணன் சீரு அகிலத்தை மிஞ்சோம், அவன் பாசம் பார்க்க வான அஞ்சோம். இந்த ரெண்டு பாட்டு கொடி வீரன் நான் பாடியிருக்கேன். நல்லா சிரிப்பாக இருக்குது, ஒரு நல்லா பார்க்கலாம் சார். படம் நல்லா போரடியாக போகுது சார், நல்லா விரும்பி பார்க்கலாம். யாரும் படம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க சார், எல்லாம் நல்லா இருக்கு சார். எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் சுந்தரபாண்டியன் சுப்பிரமணியபுரம் நாடகிகள்லேருந்து நான் வந்து சசிகுமார் சார் ஃபேன். இப்போ நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு அவருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அன்பு சென்னையிலேருந்து அசோக்குமார்லேருந்து அதெல்லாம் ஒரு ஓரம் கட்டி நான் படம் பார்க்க வந்திருக்கேன் ஒரு எதிர்பார்ப்போட. ஏன்னா அது பசுபதி சாரும் இருக்கார், திருப்பாச்சியில் பட்டாசு பாலு அவர் இருக்கார், அதனால் நான் வந்திருக்கேன். படம் பார்த்துட்டு வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே இருந்தால் ஐ வில் கிவ் யூ மை ரிவ்யூ, இல்லைன்னா ஃபர்கெட் இட். இல்லை, இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் திருவாளர் நடிகரும் தயாரிப்பாளருமாகிய சசிகுமாரன் அவர்களுக்கும், படத்தின் இயக்குனர் முத்தையா சார் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் என் ஆர் ரகுநந்தன் அவர்களுக்கும், மற்றும் ஹோல் டீம் கொடிவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். படம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. கிராமிய கலாச்சாரத்தோட அண்ணன் தங்கச்சி பாசத்தை மிகப்பெரிய அளவில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான படமாக வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், இந்த படம் பிடிக்கும், இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியடைய வைங்க, திரையரங்கில் சென்று பாருங்கள். படத்தில் என்னென்ன சொல்ல வராங்க, அதாவது அண்ணன் தங்கச்சி பாசம் ஃபஸ்ட்டு, கொடி வீரன்றது இன்னும் மக்களுக்கு அந்த டைலாக் புரியுமோ புரியலையன்றது எனக்கு தெரியலை. ஆனால் கொடியாத்த குமரன்று ஒரு திருப்பூரில் குமரன் கேள்விப்பட்டிருக்கோம். கொடி வீரன்றது தொப்புள் கொடி வம்சம், அது எப்படி அண்ணன் வந்து தங்கச்சிக்கு என்ன ஒரு நிவர்த்திகள் பண்ணணுமோ அந்த பாசம்ன்றத உண்மையானதை அதை நிவர்த்தி பண்ணி காமிச்சிருக்காரு. தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து ஒரு வெக்கிலாக இருக்கார், அவரை சாவடியத்துக்கு வில்லனுக்கு ட்ரை பண்ணுறாங்க, நான் என் தங்கச்சி வீட்டுக்காரரை விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு இவர் வந்து கூட வந்து காப்பாற்றுறாரு. கதை ஸ்டோரி நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ரெண்டு மாவட்டத்தை இணைஞ்சிருக்காங்க, இந்த படம் நல்லா இருக்குது. அப்புறம் அண்ணன் தங்கை சென்டிமெண்ட்டு, அண்ணன் தங்கை சூப்பராக நல்லா இருக்குது. அதே மாதிரி நாட்டுப்புறம் இந்த ஃபைட் சீன் எடுத்தால் மதுரையில் நல்லா எடுத்துருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ஃபேமிலியோட சந்தோஷமாக பார்க்க வேண்டிய கூட அம்சகட்டமான முத்தையாவர்களும் சரி சசிகுமார் அண்ணனும் சரி, நல்ல ஒரு தரமான படம் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட படம் பார்க்குறதுக்கு தரமாக இருக்கும், நச்சின் இருக்கும். மேலும் கொடி வீரன் திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையணும், நீங்கள் எல்லாருமே அதற்கு ஆதரவு தரணும். கொடி வீரனை வெற்றி வீரனாக்கி அண்ணன் திரு சசிகுமார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும், கொடி வீரன் கம்பெனி ப்ரொடக்ஷனுக்கும் காலங்காலமாக உழைச்சி
தன்னுடைய இன்னுயிரையே தியாகம் செஞ்சிருக்கோம். எங்கள் அருமை அண்ணன் திருவாளர் அசோக்குமார் அவர்களுக்கு அவருடைய ஆன்மாவிற்கு கொடி வீரனை வெற்றி வீரனாக்கி சமர்ப்பணம் செய்ய எல்லோரும் ஆதரவு தாருங்கள். நன்றி. படத்தை திரையரங்கில் சென்று பாருங்கள், பார்த்து ஆதரவு தாருங்கள், வெற்றி படமாக்குங்கள். நன்றி, வணக்கம்.